வணக்கம் மிஸ்டர் ஜிகே. ஹாய் மிஸ்டர் ஜிகே. ஜிகே அங்கிள், நான் ஊட்டிலேருந்து பேசுகிறேன். நான் உங்களோட சின்ன ஃபேன். நான் தான் சஹானா ஸ்டீஃபன் ஹாக்கின் சயின்ஸ் லேப்லேருந்து பேசுகிறேன். ஆறாவது அறிவு. மனிதனுக்கு ஆறாவது அறிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வச்சு அப்படி சொல்கிறாங்க? விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் இதெல்லாம் விட மனிதன் எந்த அளவுக்கு சிறந்தவன்? எப்படி அதை சொல்கிறாங்க, டிஃபைன் பண்ணுறாங்கன்னு தெரியலையே. இப்போ ஒரு விலங்கு எடுத்துக்கோங்களேன், ஏதோ ஒரு விலங்கு எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். அதனால் சிரிக்க முடியுமா? மனிதனால் சிரிக்க முடியும், அதனால் மனிதன் சிறந்தன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சில ஃபோட்டோகிராஃப்லாம் பார்க்குறோம்ல, விலங்குகள் சிரிக்கிற மாதிரியும் நெட்டில் இருக்குது. அது மகிழ்ச்சியாக இருக்கலாம், சிரிப்பு இல்லாமல் அது வேறு மாதிரி, ஒரு நாய் எப்படி வாலாட்டதோ அந்த மாதிரி வேறு விதமாக அதோடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாம். வேறு என்ன இருக்குது? சிந்திக்கிறது, செயல்படுறது அப்படின்னு சொன்னால் நம்மளோட இன்டெலிஜென்ட்டாக அழகாக குருவி வந்து உள்ள பெட்ரூம்லாம் வச்சு வீடு கட்டுது. நம்மளோட அதிகமாக விலங்குகள் நிறையா அதீத அறிவுடன் இருக்குது, அதை நம்ம பார்க்குறோம். அப்போ வேறு என்ன விஷயம், மனிதன் மற்ற உயிரினங்களை விட எந்த வகையில் சிறந்தவன்? இந்த கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டுகிட்டே இருங்க, கண்டிப்பாக விடை கிடைக்கும். கிடைச்சதா? கரெக்ட். கேள்வி கேட்டுகிட்டே இருந்தால் விடை கிடைக்கும். கரெக்ட், கேள்வி கேட்கறது தான். எந்த விலங்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு விலங்கு இன்னொரு விலங்குகிட்ட ஒரு கேள்வி கேட்டு அதற்கு அது விடை சொல்லி அது புரிந்த மாதிரியான ஒரு உயிரினங்களுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஒரு கான்வர்சேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம அறிவு கெட்டின வரைக்கும் கிடையாது. அதனால் ஒரு கேள்வி அதற்கான பதில் இந்த கான்வர்சேஷன் தான் ஆறாவது அறிவு. வாங்க, நம்ம ஜூனியர் ஜிகேஸ் இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸோட வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம பதில் கொடுக்கறது மூலமாக நாம் நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. ஜூனியர் ஜிகேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, போன வீடியோ 100வது வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவு, கொடுத்த கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. ஒரு நைட்டுக்குள்ளே அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு நான் அப்படி போயிட்டு ஒரு 1 hour கழிச்சு வந்து பார்க்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஏற்படுத்தின லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பற்றி அவேர்னஸ் ஏற்படுத்தினதால நிறைய பேர் அதுக்கு லைக் கொடுத்தீங்க. அவ்வளோ கமெண்ட்ஸ், புது புது கமெண்ட்ஸ், புதுசாக புது புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நாளாக நம்ம வீடியோ பார்த்துட்டு இது வரைக்கும் கமெண்ட்டே போட்டதில்லை, இப்போ தான் எங்களுக்கு புரியுது கமெண்ட்டோடைய முக்கியம் என்ன, லைக்கோட முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் எழுதியிருந்தீங்க கமெண்ட்டில். முதல் முறை என்ன சொல்கிறது, பக்கம் பக்கமாக எழுதியிருக்கீங்க எல்லாம், பேராகிராஃபாக 1, 2, 3 பாயிண்ட் பை பாயிண்ட் போட்டு அவ்வளோ விஷயங்கள். அந்த ஒரு 2500-3500 கமெண்ட்டையும் நான் வந்து நைட்டு பகல் தூங்காமல் வந்து படித்து முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. ரொம்ப மகிழ்ச்சியில் ஆழ்த்தினீங்க, ரொம்ப நன்றி. ஜூனியர் ஜிக்கோடைய 2வது எபிசோடு இது. ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கலாம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். எப்படி மேக்னெட் உண்டாக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க அதில். சரி வாங்க, இன்றைக்கி ஃபஸ்ட் ஜூனியர் ஜிக்கே என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். எல்லா கலர்லயும் லைட் இருக்கு, ஏன் பிளாக் கலர்ல லைட் இல்ல அப்படின்னு கேக்குறாரு. பேரண்ட்ஸ் எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா, வீட்டில் வந்து கலர் கலரா வீட்டில் லைட் வாங்கி மாட்டிருப்பீங்க, பிளாக் கலர்ல எனக்காவது லைட் வாங்கி மாட்டணும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அட்லீஸ்ட் நைட் லேம்புக்கு, நைட் லேம்ப் கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் கலர் கலராக பல்ப் மாட்டுறது நைட் லேம்புக்கு தான், ஆனால் அப்போ கூட நம்ம பிளாக் கலர் யோசிக்க மாட்டோம்ல. சரி ஓகே, அவர் கேட்குற கேள்வி கொஞ்சம் சீரியஸாக எடுப்போம். நீங்கள் நெட்டில் போயிட்டு எந்த ஒரு ஆன்லைன் ஸ்டோரில் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலும் பிளாக் கலர் பல்ப்பு அவைலபிள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பிளாக் கலரில் பல்ப் இருக்குது, பட் அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அந்த பல்போடைய உள்ளே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் ரேஸ், அதாவது ஒரு மாதிரியான பர்பிள் கலரில் வந்து எரியக்கூடிய அந்த பல்பை நீங்கள் பார்க்கலாம். இரவு நேரத்தில் பாஸ்பரஸ் கொண்டு தயாரிக்கப்பட்ட சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒளிரும் தன்மையாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்க விளையாடுற ஸ்டிக்கர் பொருள் பார்க்கலாம், நிறைய வந்து சில ஸ்டேஷனரி ஸ்டஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஒளிரும் தன்மை கொண்டது மாதிரி தயாரிக்கிறாங்க. அதுபோல் நிறைய ஒளிரும் தன்மை கொண்ட பொருட்களை இரவில் பார்க்கணுன்னா அந்த மாதிரி யூவி ரேஸ் கொண்ட யூவி பல்ப்புன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு பார்க்கும்போது நைட் அந்த பொருட்கள் தெரியும். அதுக்காக கருப்பு கலரில் மேலே டார்க்காக இருக்கணுன்றதுக்காக பிளாக் கலரில் அதுக்கு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன பொருள்லாம் அந்த மாதிரி யூவி ரேஸ் அந்த பல்ப்பை வச்சு நைட்டு பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். சரி, அடுத்த ஜூனியர் ஜிக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நீங்களே பதில் சொல்லிட்டீங்க, இங்கிருந்து பார்க்கும்பொழுது அப்படின்னு சொன்னீங்க. அதனாலதான் நம்ம பூமியில இருந்து பார்க்கும்பொழுது நிலவும் சூரியனும் ஒரே அளவுல தெரியுது. நிலவு பூமிக்கு இருக்கிறத விட சூரியன் பூமியை விட 400 மடங்கு தூரம்
தொலைவாக இருக்குது. அதனால தான் வந்து நமக்கு இரண்டும் ஒரே அளவில் இருக்குது. குழந்தைங்க நீங்களே பார்க்கலாம் இல்லையா, நீங்கள் கையில் ஏதாவது ஒரு பொருள் வச்சுக்கிட்டு, இப்போ உதாரணத்துக்கு இந்த மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது சின்ன சைஸ் தான். அங்கே தூரத்தில் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க இல்லை அம்மா அப்பா நிற்கிறாங்கன்னா பாருங்கள், அவங்க வந்து ஹைட்டாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஃபோனை வச்சுக்கிட்டே நீங்கள் பக்கத்தில் நின்று அவங்களோட ஹைட்டை மெஷர் பண்ணிங்கன்னா இந்த ஃபோனுக்கு பக்கத்தில் அளவுக்கு அவங்க நிற்க வைக்க முடியும். அதனால் ஃபோன் சைஸும் அம்மா அப்பா சைஸோ இல்லை ஃப்ரெண்டோட சைஸோ மனிதர்கள் சைஸும் ஒரே அளவு கிடையாது. நம்ம கிட்ட இது இருக்குது, அது ரொம்ப தூரமாக இருக்குதுங்கிறதால அவங்க இதுக்கு ஈக்குவலாக தெரிகிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே நெக்ஸ்ட். ப்ரோ, என் பேர் சமீர் ப்ரோ, நான் ஊட்டிலேருந்து பேசுகிறேன். நீங்கள் போட்ட டைம் ட்ராவலர் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அதில் எனக்கு சின்ன டவுட்டு, இப்போ வேர்ல்டு வந்து ரிவர்ஸில் சுற்றுச்சுன்னா டைம் வந்து பாஸ்ட் போகுமா போகாதா ப்ரோ? ஊட்டி பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. உங்கள் பின்னாடி பார்க்குறதுக்கே அந்த ஊட்டி பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்குது. டைம் ட்ராவல் வீடியோலாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க, மூணு. நீங்கள் மற்றவங்க யாரும் பார்க்கலன்னா பாருங்கள், டைம் ட்ராவல் 1, 2, 3 சொல்லிட்டு மூணு வீடியோ கிளியராக போட்டிருப்பேன். அதில் எழுந்த சந்தேகங்களுக்கும் ஒன்றுக்கு நான் விளக்கம் கொடுத்துருப்பேன் அடுத்தடுத்த வீடியோவில். அதை பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, பூமி வந்து சுற்றுறதுக்கு ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பித்தா நம்ம ரிவர்ஸில் டைம் ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, இது இயல்பாக எல்லாருக்கும் எழுற க்வெஸ்சன் தான். ஈவன் எனக்கும் இப்படி சின்ன வயசில் தோணியிருக்கு. பூமியோட சுழற்சி இருக்கு இல்லையா, பூமி வந்து சுற்றுறதையும் நம்ம வந்து அதற்கான நேரம் கணக்கிடுறாங்க இல்லையா. ஒரு முறை பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு 24 மணி நேரம்னு, அதையும் நம்ம இந்த டைம் ட்ராவலையும் போட்டு குழப்பிக்கிறோம்னு நினைக்கிறேன். எளிமையாக சொல்கிறேன், நீங்கள் காலையில் ஸ்கூலுக்கு 9 மணிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டிலேருந்து 8:30 கிளம்புறீங்க, நடந்து போகிறீங்க உங்கள் ஸ்கூலுக்கு, 9 மணிக்கு ரீச் ஆகிடுறீங்க. இப்போ உங்கள் ஸ்கூல்லேருந்து 9 மணிக்கு ரீச் ஆனோடனே அப்படியே ரிவர்ஸ்லேயே நடக்க ஆரம்பிக்கிறீங்க. எப்படி ஃபார்வர்டில் நடந்து போனீங்களே முன்னாடி, பின்னாடியே அப்படியே ரிவர்ஸில் அப்படியே நடக்க ஆரம்பித்து வீட்டுக்கு வந்தீங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரும்போது மணி என்ன ஆயிருக்கும், 8:30 கடிகாரம் அது மாதிரி பின்னாடி போகாது இல்லையா. நாம் முன்னாடி போகலாம், பின்னாடி வரலாம். நீங்கள் சைக்கிளில் முன்னாடி ஓட்டிகிட்டு போகலாம், பின்னாடி வரலாம். காரில் நீங்கள் போகிறீங்க, ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி வரீங்க, அதனால் டைம் சேஞ்ச் ஆகுதா? இல்லை. அதுபோல் தான் பூமி சுற்றிட்டே இருக்கும்பொழுது அது எந்த பக்கம் சுற்றினாலும் அதுக்காக டைம் மாறாது. டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடிலாம் நம்ம போக மாட்டோம். ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் மற்றவங்க யாரும் பார்க்கலன்னா, டைம் ட்ராவல் 1, 2, 3 ரொம்ப தெளிவாக உதாரணத்தோடு நிறையா சொல்லியிருக்கேன், அதை போய் பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸ்லாம் வருது, அடுத்து என்னென்னு பார்ப்போம். ஹாய் மிஸ்டர் ஜிகே, நான் உங்களோட சின்ன ஃபேன். ஒரு லாக் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட மெக்கானிசம் பற்றி சொல்லுங்களேன். ஷார்ட்டாக இருந்தாலும் ஸ்வீட்டாக கேட்டார். ஒரு லாக் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் ஒன்று பார்த்துட்டு போனோம், நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டு யூஸ் பண்ணுறோம், கதவு தாப்பா போடுறோம், மூடுறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் அந்த பூட்டு எப்படி வேலை செய்யுது, அந்த பூட்டு சாவி மெத்தட் எப்படி வேலை செய்யுது, ஒரே மாதிரி சாவி இல்லாமல் பல்வேறு சாவி இருக்குது, அதை இயற்கையாக மேட்ச் ஆகிடாது அப்படின்னு நமக்குள்ள பல கேள்விகள் வரும் இல்லையா. அந்த பூட்டு எப்படி தான் செய்கிறாங்க, அந்த மெக்கானிசம் எப்படி அப்படிங்கிறத அவர் கேட்குறாரு. நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இப்போ ஸ்கூலில் ப்ரேயர்லாம் நிற்கப்பாங்க பார்த்துருக்கீங்களா, சின்ன பசங்களை முதல்ல நிற்க வைப்பாங்க, ஹைட்டாக இருக்க பசங்களை பின்னாடி நிற்க வைப்பாங்க. அப்படியே அந்த ரோ பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசாக போகும். இப்போ அந்த மாதிரி ஆர்டர் இல்லாமல் எல்லோரும் மிக்ஸ் ஆகி கலந்து நிற்க வச்சா என்னாகும், நடுவில் சின்னவங்க பெரியவங்க அப்படி எல்லாமே அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப்படி நிற்பாங்க. நீங்கள் கூட அந்த சாவியில் பார்க்கலாம், அந்த மாதிரி அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப்படின்னு பார்த்துக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி எல்லாரும் லைனில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ரேயரில் உங்கள் ஹெட் மாஸ்டர் இப்போ மைக்கில் சொல்கிறார், யார் ஒருத்தர் கம்மியாக இருக்கார், ஹைட்டு ஒருத்தர் பெருசாக இருக்கார், ஏங்க அப்படி லைன் மாறி மாறி நிற்கிறீங்க, எல்லாரும் ஒரே ஹைட்டாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுறார். அப்போ என்ன பண்ணுவீங்க, எல்லோரும் ஒரே ஹைட் ஆக முடியுமா? ஆக முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, கீழே எல்லாருக்கும் வந்து கீழே வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டூல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கவுங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டூல் போடுறாங்க. ஒருத்தருக்கு சின்னதாக இருக்கவருக்கு பெருசாக இருக்கும் அப்படி ஸ்டூல் போட்டு எல்லாரோட தலையும் ஈக்குவலாக வர்ற மாதிரி ஒரு ஸ்டூல் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னாகும், ஹைட்டாக இருக்கவருக்கு சின்ன ஸ்டூல் கொடுத்தா போதும், ரொம்ப குள்ளமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான ஸ்டூல் கொடுக்கணும். ஸோ அவங்கவுங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டூல் கொடுத்து எல்லார் தலையும் ஈக்குவலாக ஆக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும். அது போல தான் இந்த கீ மெக்கானிசம் ஒர்க் ஆகுது. ஒரு பூட்டுக்குள்ளே ஸ்ப்ரிங்கால் இணைக்கப்பட்ட உலோக கம்பிகள் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அடிக்க இருக்கும். ஒவ்வொருத்தர் உயரத்துக்கும் மேட்சான படிக்கட்டு போட்டால் தானே கரெக்டாக எல்லாரும் ஒரே லெவலுக்கு வர முடியும். அது போல் அதுக்கு ஏற்ற மாதிரி லெவலில் இருக்கிற சாவியை நீங்கள் உள்ளே விட்டால் மட்டும்தான் அது ஈக்குவலாக மேலே போயிட்டு அந்த பூட்டு உள்ளே சுழண்டு மேலே இருக்க லாக்கை விடுவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான வடிவமைப்பை அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு ஓரளவு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி தான் அந்த லாக் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. இப்போ இதே பூட்டு பார்த்தீங்கன்னா மாடலில் நிறைய அப்டேட் ஆகி டிஜிட்டல் லாக்காக வந்துருச்சு, நம்பர் பேட் சுற்றுற மாதிரியான லாக்ஸ் வந்துருச்சு, பயோ லாக்ஸ் வந்துருச்சு, கண்ணால் பார்த்தா தான் ஓப்பன் ஆகிறது, கைராக வச்சு ஓப்பன் பண்ணுறதுன்னு நிறைய அட்வான்ஸ் லெவலில் லாக்ஸ் வந்துருச்சு. சரி ஓகே, அடுத்து ஜூனியர் ஜிகே என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம் மிஸ்டர் ஜிகே, இப்போ என் க்வெஸ்சன் என்னன்னா வந்து நம்ம கிரகத்தில் ஏலியன் இருக்கா இல்லையா, அது வேற கிரகத்தில் இருக்கா, ஏலியன்னா என்ன? ஏலியன் நம்ம கிரகத்தில் இருக்கா, வேற எங்கேயாவது இருக்கா, இதெல்லாம் கேட்டுட்டு கடைசியாக ஏலியன்னா என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஏலியன் பற்றி நம்ம ஏற்கனவே வந்து மூச்சு திணற திணற 8 எபிசோடு போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த குழந்தைகளுக்காக சொல்கிறேன், ஏலியன் அப்படிங்கிறது என்னன்னா வேற்று கிரக வாசிகள், அதாவது நாம் வாழ்கிற இந்த பூமியை தவிர வேறு ஏதாவது கிரகத்தில் உயிர்கள் வாழ்ந்தால் அதை நம்ம ஏலியன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏலியன்ங்கிறது மனுஷனை போல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்மளுடைய பூமியிலே இருக்கக்கூடிய அமீபா, ஒரு செல் உயிரிகள், நீரில் வாழ்கிற மைக்ரோப்ஸ்,
பூஞ்சைகள், சின்ன சின்ன உயிர்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கூட வேற கிரகத்துல எங்கேயாவது வாழ்ந்தா அதை நம்ம ஏலியன் தான் சொல்லுவோம். நம்மள மனிதர்கள் போலவே இருக்கணும்னு அவசியம் இல்லையா. அந்தந்த கிரகத்துக்கு ஏற்ப அந்தந்த தட்பநட்ப நிலைக்கு ஏத்த மாதிரி அந்த உயிர்கள் எப்படி வேணா இருக்கலாம். நம்மளோட இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கிற உயிர்களாகவும் இருக்கலாம், நம்மளோட கீழே இருக்கிற ரொம்ப ஒரு செல் இரண்டு செல் உயிராக கூட பரிணாம வளர்ச்சி அடைவதற்கு ஏதுவான சூழ்நிலை இல்லாத இடத்துல கூட அந்த மாதிரி உயிர்கள் இருக்கலாம். ஸோ நம்ம ஏலியன்ஸ் பற்றி முதல் ரெண்டு எபிசோட் பார்த்தீங்கன்னா நியூக்ளியராக தெரியும் என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏலியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம், என்ன மாதிரி வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதும் சொல்லியிருப்போம். நடைமுறையில் பூமியில் எங்கெங்கெல்லாம் ஏலியன் இருக்குதுன்னு நிறைய சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது எட்டு வீடியோவை போட்டிருப்போம். ஸோ நேரம் இருக்கும்போது அந்த வீடியோ பாருங்கள். ஸோ பாப்பா இப்போதைக்கு பூமியில் ஏலியன்கள் இருப்பதற்காக எந்த ஒரு ஆதாரப்பூர் கரெக்டான சரியான ஆதாரமாக இதுவரைக்கும் நமக்கு எதுவும் கிடைக்கல. பூமியை தாண்டி மற்ற கிரகங்கள் பக்கத்தில் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, பட் இது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் எதுவும் கண்டுபிடிக்கல. இப்போ கூட சமீபமாக நமக்கு சில சிக்னல்ஸ்லாம் வந்திருக்குது, அந்த சிக்னல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னல் வருதுன்னா அது ஏலியன் மூலமாக தான் வரணும்னு அவசியம் இல்லை, இயற்கையாகவே அங்கே இருக்கிற விண்மீன்கள் விண்கற்கள்லேருந்து நட்சத்திர வெடிப்புன்னு இப்படி பல வாய்ப்புகள் இருக்குது நமக்கு சிக்னல்ஸ் வர்றதுக்கு. ஸோ அதை பற்றி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க, இன்னும் அதுக்கான சரியான முடிவு இன்னும் வரலை. ஓகே நெக்ஸ்ட். வணக்கம் மிஸ்டர்GK அங்கிள், நான் தான் சஹானா ஸ்டீஃபன் ஹாக்கின் சயின்ஸ் லேப்லேருந்து பேசுகிறேன். தி எர்த் ஆக்சிஸ் 23.5 டிகிரியில் டில்ட்டாக இருக்கு, இது எப்படி மெஷர் பண்ணாங்க, இது ஃபியூச்சரில் சேஞ்ச் ஆகுமா ஆகாதா, எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க, நன்றி வணக்கம். சஹானா ஸ்டீஃபன் ஹாக்கிங் லேப்லேருந்து பேசுகிறாங்களா? ஸோ அவங்க பின்னாடி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கிறாங்க, பார்க்கும்போது தெரியுது அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் ஆஸ்ட்ரோநட் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போல இருக்குது. கண்டிப்பாக ஃபியூச்சரில் நல்ல இடத்துக்கு வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய ஸ்பேஸ் சூட் போட்டு நான் ஃபோட்டோலாம் கூட பார்த்தேன், எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. ஓகே, ஸோ உங்களுடைய கொஸ்டின் என்னென்னா பூமி வந்து 23.5 டிகிரி வந்து சாய்ஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கெப்லர் தான் இதை கண்டுபிடிச்சார், 1609 அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கெப்லர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. கெப்லர் ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா அப்படின்னு நீங்கள் கெப்லர் லாஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பூமியும் இந்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற பூமியோட சுழற்சியை வச்சு அவர் வந்து நிறைய கோட்பாடுகள் எழுதியிருக்கிறாரு, அப்சர்வேஷன் நிறைய விஷயங்களை வந்து கவனிச்சிருக்கிறார். வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள், பூமியோட சுழற்சி, சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளியிலேருந்து விழக்கூடிய நிழல், அதில் வந்து மார்க் பண்ணுறதுன்னு நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணார். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஹே அவரை கூட அவருடைய டேட்டாவை கூட கலெக்ட் பண்ணி அவருடைய விஷயங்களும் எடுத்து தொகுத்து ஒரு 10 வருட உழைப்புக்கு பிறகு வந்து 1609 ஒரு புக்கு வெளியிட்டார், ஆஸ்ட்ரோனமியா நோவா அப்படின்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அதில் தான் வந்து அவர் இந்த மாதிரி அவருடைய கெப்லர்ஸ் லா அதெல்லாம் வெளியிடுறாரு. அப்போ தான் வந்து இந்த 23 டிகிரி விஷயத்தையும் சொல்கிறார். இந்த மாதிரி நீங்கள் கடையில் எந்த குளோப் வாங்கி பார்த்தீங்கன்னாலும் அது நேராக இருக்காது, சாய்வாக தான் இருக்கும், அது எவ்வளோ வேணால் 23.5 டிகிரி சாய்ந்து இருக்கும். அப்படி தான் வந்து பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்படி இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸில் மாடர்ன் டெலஸ்கோப்ஸ் நிறையா இருக்குது, நம்ம டேட்டாவை பாயிண்ட் அவுட் பண்ண முடியும், எங்கே ஸ்டார்ஸ் இருக்குது, நம்ம பூமியோட லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ட்ராக் பண்ணி இன்றைக்கி நம்ம இன்றைக்கி பூமி எப்படி சுற்றிட்டு இருக்குது, எந்த திசையில் சுற்றுது, எவ்வளோ டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்சர்வேஷன் மெத்தட் சென்சார்ஸ் நிறையா இருக்குது. பட் அந்த டைமில் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் கரெக்டாக இப்போ இந்த பூமியோடைய இந்த இடத்துலேருந்து ஒரு நிழல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் இந்த சைடில் இருக்கிறதுக்கு நிழல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான மெஷர்மெண்ட்ஸான டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பூமியோடைய ஒரு பகுதியிலிருந்து மற்ற பகுதிக்கு நிழல்களுடைய வேறுபாடு எப்படி இருக்குது, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதோடைய வேறுபாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை வச்சு ரெஃபரன்ஸ் எடுக்கிறது, அது எத்தனை டிகிரி ஆங்கிளில் சாய்வாக இருக்குது அப்படின்னு பல விஷயங்களை கணக்கிட்டு தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பட் அவங்க சொன்னது ரொம்ப துல்லியமாக இருந்திருக்குது. ஈவன் கெப்லருக்கு முன்னாடி 3000 ஆண்டுகளுக்கு முன்பே பழைய நாகரிகம், கிரேக்க நாகரிகம், சீன நாகரிகத்தெல்லாம் கூட இதோடைய சாய்வை பற்றியான குறிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய ஒளிக்கதிர்கள் நேராக வந்து படாமல் இப்படி சாய்ந்து இருக்கிறதால தான் மேலப்படும் பொழுது ஒரு மாதிரியான வெப்பநிலையும், அது சாய்வாக படுற இடத்துல வேற மாதிரியான வெப்பநிலையும், இன்னும் சொல்ல போனா செங்குத்தா படும்போது குறுகிய இடத்திலும் தூரத்திலிருந்து படும்போது நீண்ட இடத்திலும் படும்பொழுது அதோடைய தாக்கம் வித்தியாசமாய் நமக்கு பருவநிலை காலங்கள் ஏற்படுது. அதனால பூமி இப்படி சாய்ந்து இருக்கிறதுக்கு தான் வந்து பருவநிலை மாற்றங்கள் சமமா இருப்பதற்கும் ஒரு முக்கிய காரணம். குழந்தைங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குவஸ்டின்ஸ் பார்த்தோம், அதுக்கான விடையை தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய புதிய விஷயங்களை நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். மிஸ்டர்GK கிட்ஸ், இன்னும் உங்களுடைய வீடியோ வந்து எபிசோடில் வரல அப்படின்னு நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவும் நான் விடாமல் பதில் சொல்லுவேன், கொஞ்சம் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பிரித்து சொல்கிறேன், ஒரே டைமில் எல்லாரோட வீடியோக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஆர்டராக நான் என்ன பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுடைய வீடியோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக வரும், கவலைப்படாதீங்க. சரியா, இதில் எந்தெந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே பதில் தெரிஞ்சிருந்தது அப்படிங்கிறதும், இந்தெந்த கேள்விலாம் எனக்கே பதில் தெரியாதுப்பா, இப்போ தான் இந்த குழந்தை கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கே இந்த மாதிரி ஒரு கேள்வியே தோணுது அப்படின்னு நீங்கள் ஷாக்காகிற விஷயத்தையும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த குழந்தைகள் பார்த்தா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும் இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு. ஸோ நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது. உங்கள் வீட்டு குழந்தைகளும் கேள்வி அனுப்பணும்னா கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட வீடியோவை அனுப்புங்க, அப்படி இல்லைன்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், டெலகிராம்லேயும் எனக்கு பர்சனலாக நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் குழந்தைகள்கிட்ட இருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர்GK உடன். நன்றி.